ஒரு பெரிய லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் போன ஒரு சின்ன ட்ரிப்பு தாங்க இந்த பிளாக். பொதுவாக நம்ம மனுஷங்க எல்லாத்துக்குமே ஒரு வந்து இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அந்த இயற்கை மட்டுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு ஊர், காற்று மலை பனி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு ஊர் தாங்க இந்த ஊர் ஏற்காடு. இந்த ட்ரிப்பில் அப்படி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் இந்த ஊரை பற்றின ஒரு சில விஷயங்களையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. பொதுவாக எல்லா ஊருக்கும் வந்து எப்படி பேர் வைப்பாங்கன்னா அந்த ஊரோட ஏதோ ஒரு அடையாளத்தை எடுத்து காமிக்கிற விதமாக தான் வந்து அந்த ஊருக்கு வந்து பேர் வைப்பாங்க. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சேலம் அப்படிங்கிற அந்த பேரே பார்த்தீங்கன்னா வந்து சீலா சைலா அப்படிங்கிற ஒரு ரெண்டு வார்த்தைகளோட தழுவல்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகளோட காலமாற்றம் தான் சேலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சைலா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஊர் வந்து சுற்றிலும் மலை பிரதேசமும் மலையால் சூழப்பட்டிருக்கோ அந்த ஊருக்கு பேர் தான் சைலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கு வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் ஒரு ஒரு அமைஞ்சிருக்கிற ஒரு ஒரு ஊர் தாங்க வந்து இந்த சேலம். சேலம் சுற்றியும் இருக்கிற மலைகளை வந்து சேர்வராயன் மலைகள்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட ஒரே ஒரு மலை தாங்க இந்த ஊர் ஏற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்காடுங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து 50,000 மக்கள் வந்து இப்பையும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இப்பயும் நீங்கள் அந்த மலைவாழ் மக்களை இந்த ஊரில் பார்க்கலாம். இந்த ஊரை நம்ம எந்த டைமில் பர்ஃபெக்டாக சுற்றி பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு மந்த்துன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வின்டர் சீசன் தாங்க. இந்த செப்டம்பர் எண்டுலேருந்து இந்த டிசம்பர் எண்டுங்கிற ஒரு டைம் தாங்க. இந்த மொத்த ஏற்காடுங்கிற ஊரை பார்த்தீங்கன்னா பனியாலையும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க இந்த ஊர். இப்போ இந்த ஏற்காடில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, 32 கிலோமீட்டர் லூப் ரோடு இருக்குது, பைக் ரைடர்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். 32 கிலோமீட்டர் வந்து நீட்டாக ஒரு மலையை பைக் ரைட் பண்ணுற ஃபீல் இருக்கும். நாங்களும் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கோடா பாயிண்ட் இருக்குது, சில்க் ஃபார்ம் அண்ட் ரோஸ் கார்டன்ஸ் இருக்குது, பியர் கேவ்ஸ் இருக்குது, கொட்டச்செரு டீக் ஃபாரஸ்ட் இருக்குது, கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த சீசன் இந்த செப்டம்பர் டு டிசம்பருங்கிற சீசன் தாங்க பர்ஃபெக்டான சீசன். இந்த கிளியூர் ஃபால்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மான்ஃபோர்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், உங்கள் சியான் விக்ரம் படித்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் வந்து சியான் விக்ரம் மட்டும் படித்ததும் இல்லாமல் ஏகப்பட்ட ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே எடுப்பாங்க. நம்ம சாமி படமாகட்டும், ஏகான் படமாகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க படம் ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் தான் நானும் ஒரு 2 வருஷம் படித்தேன். இந்த விஷயத்தெல்லாம் இப்படியே விட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணோங்கிறத பார்க்கலாம். நாங்கள் போன மொதல் ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஷேர்வராயன் தான். அந்த ஷேர்வராயன் ஹில் தான் பார்த்தீங்கன்னா ஏற்காடிலே வந்து டாப் ஒன் ஆஃப் தி ஹை பீக் ஆஃப் த மவுண்டைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு இடம் தான். யாருமே இல்லாத ஒரு ஒரு ஷேர்வராயன், 2 குழந்தைங்க விளாண்டுருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் அவங்களையும் துரத்தி விட்ட மாதிரி அவங்களும் பயந்து ஓட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த ஷேர்வராயன் ஹில்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ எங்ககிட்ட வந்து எந்த ஒரு வீடியோகிராஃபிக்கான எக்யூப்மெண்ட்ஸோ டூல்ஸோ இல்லாமல் வெறும் மொபைலை மட்டுமே வச்சு ட்ரை பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் நம்ம நண்பர் ஹரிஷ்குமார்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த க்ளவுட்ஸு மேகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கிற மாதிரியான ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இட் வாஸ் அன் அமேசிங் ஃபீல். நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஷேர்வராயன் ஹில்ஸை பாருங்கள். ஸோ எல்லா கேங்கிலுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒருத்தர் இருப்பார்ங்களா, அது மாதிரி எங்கள் கேங்கில் இவர் தான். இவரும் நம்ம நண்பர், இவர் பேர் வந்து முரளின்னு சொல்லிவிட்டு. ஸோ இவர் அப்போத்திலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப மெனக்கெட் எடுத்திருந்தார், படுத்துட்டு எடுக்கிறது தொங்கிட்டு எடுக்கிறது மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு ஃபோட்டோவில் அவ்வளோ இன்வால்வ்டாக இன்ட்ரெஸ்டடாக எடுப்பார். அவர் எடுத்த ஒரு இமேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜூம் செம்மையாக இருக்குல்ல இந்த இமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுங்க. ஸோ ஏற்காடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேபுலஸ் டேஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற அந்த ஃபுட்டு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஷேர்வராயன் ஹில்லு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கே டூரிஸ்ட் ஜாஸ்தி வர மாட்டாங்க. ஏற்காடு இன்னொரு விஷயத்துக்கும் பேர் போனது காட்டெருமைகள், அதாவது பைசன்ஸ்க்கு வந்து நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது தான் வந்து கிளியூர் ஃபால்ஸ் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான பிளேஸ். ஸோ பாருங்கள்
நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் விலாக். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ கிளாரிட்டி எல்லாமே பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.